Hi, hello everyone, welcome to Homemaker's World. In this video, we will talk about Urban Club pest control. Pest control is a உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த லிக்யூட் தான் யூஸ் பண்ணாங்க அவங்க. நம்ம இந்த கொசு மருந்து மாதிரி அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டின்ல இது இந்த மருந்து தான் ஊத்தி டைல்யூட் பண்ணி அவங்க இது ஸ்ப்ரே பண்ணாங்க. ஸோ சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கபூர்ல இருந்த ஹிங் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் மோஸ்ட்லி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க எல்லாமே பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரே பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அவங்க முதவே நம்ம கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி நாங்க பண்ணலாம், ஐ மீன் இந்த டியூப்ல கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், ஸோ அதை அங்கங்க டிராப் டிராப்பா பார்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே கிளீன் பண்ணணும், எல்லாமே செய்யணுங்கிற அவசியம் இருக்காது. பட் அதை எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியலன்னு சொன்னாங்க. ஒரு செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்றது, ஸ்ப்ரே பண்ணோம்னா உங்களுக்கு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரே பண்ணா மட்டும்தான் அது போகும்னு சொன்னாங்க. எனக்குமே வீடு அப்பதான் ஷிஃப்ட் பண்ணதால எனக்கு ஒண்ணு நான் பெருசா ஆர்கனைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கபோர்டு இருந்துச்சுன்னா கபோர்ட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கூட கேப் இல்லாம எல்லா இடத்துலயுமே அவங்க ஃபுல் ஸ்ப்ரே பண்ணாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நீங்க அர்பன் கிளப்ல பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம கொஞ்சம் வேலையை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு. எனக்கு அதை பத்தின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாதல்ல எனக்கு ஃபுல் ஐட்டமுமே கிளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே எனக்கு நல்லதா, ஏன்னா ஒரு கருப்பாங்குச்சி ரெண்டு கருப்பாங்குச்சி விட்டு போனா கூட நிறைய டென்ஷன் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால எனக்கு வீட்டை கிளீன் பண்றதோ இல்ல வெசல்ஸை மறுபடியும் கிளீன் பண்றதோ பெரிய விஷயமா தெரியல. அதனால நான் ஓகே சொல்லியாச்சு, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எனக்கு ஒரு கருப்பாம்பூச்சி கூட இல்லாம பண்ணிருங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே மேடம், ஆனா நீங்க எல்லா இடத்துலயுமே கிளீன் பண்ணியே ஆகணும், ஏ டு ஜெட் ஃபுல்லா கிளீன் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு இந்த மருந்தோட இதெல்லாம் போகும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. பட் அது இதுல ஸ்மெல் கிடையாது, உங்களுக்கு இந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா டாலரேட் பண்ற மாதிரி ரொம்ப மைல்டா தான் இருக்கும் இந்த ஸ்மெல் ஸோ அதனால உங்களுக்கு இப்போ ஸ்ப்ரே பண்றதால நம்மளுக்கு மூச்சு திணறும் அந்த மாதிரி ஒரு அலர்ஜி ஸ்மெல் அலர்ஜி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸ்மெல் இல்ல, அப்படியே ஸ்மெல் வருது அப்படின்னாலும் அது மைல்டா, ரொம்ப மைல்டா தான் இருக்கும் அந்த ஸ்மெல் ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஐ மீன் எங்களுக்கு யாருமே ப்ராப்ளம் இல்லை, அலர்ஜியும் நம்மளுக்கு கையில இந்த இதெல்லாம் படுது அதெல்லாம் அலர்ஜியும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வரல எங்களுக்கு. எனக்குமே ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க, ஸோ அந்த ரெண்டு கிட்ஸுக்குமே எந்த ப்ராப்ளமும் வரல. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குட்டி குட்டி இடம் கூட அவங்களே இது பண்ணிடுவாங்க. அதாவது அந்த மாதிரி நம்ம நிறைய வெசல்ஸ் யூஸ் பண்ணாம கொஞ்சம் இதுல கிடப்புல போட்டு போறோம் மூலையில, அது எப்ப யூஸ் பண்ணுவோம்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரி வெசல்ஸ் கண்டெய்னர்ஸ் பேஸ்கெட்ஸ் அது எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரே பண்ணி விட சொல்லிட்டேன். ஸோ அவங்க எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரே பண்ணாங்க. நீங்களும் இந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா முதல் உங்களுக்கு என்னென்ன இதுல எல்லாம் கிளீன் பண்ண முடியாதோ அதெல்லாமே ஃபர்ஸ்டே எல்லாத்தையுமே தட்டி ஒரு கருப்பாம்பூச்சியோட இல்லாம எடுத்து பேக் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு ஃபுல்லா எல்லாமே கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களை கூப்பிட்டது. சிலிண்டரோட கீழே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கபோர்டுல மூளை இது எல்லாமே லாஃப்ட்ல கூட பண்ணாங்க. எனக்கு லாஃப்ட்லவும் சில சமயம் மேல போய் ஒளிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஃப்ட்லயும் பண்ண சொல்லிட்டேன். அவங்க ஒவ்வொரு இடத்துலயுமே அடிக்கும் போது கேக்குறாங்க, உங்களுக்கு இந்த இடத்துல அடிக்கலாமா, இந்த இடம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணவா, இல்ல வெறும் இந்த பேஸ்ட் மாதிரி ஒரு டாட் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் கேட்டாங்க. எனக்கு மெயினா கிச்சன்ல மோஸ்ட்லி எனக்கு எல்லாமே ஸ்ப்ரேயே பண்ணிடுங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்படி எல்லாத்தையுமே கிளீன் பண்றதால நான் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கிளாத் வாட்டரப்ல மட்டும் இந்த பேஸ்ட் மாதிரி இது மாதிரி வைக்க சொல்லிட்டேன், ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா கலைக்க முடியாது அப்படின்னு. அதனால அந்த கபோர்ட்ல வெறும் பேஸ்ட் மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா,
நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து நம்மளுக்கு அந்த கபோர்ட்ல வந்து நம்ம இதெல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, மசாலா பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து டிராப் டிராப்பா வர வச்சிட்டாங்க. அதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் ஆயிருந்தா கூட அந்த இதுல வந்து அந்த டேஸ்ட் வைக்கிறதால அதோட ஸ்மெல் வந்து அந்த குட்டி குட்டி கருப்பாம்பூச்சியில வந்து என்னத அப்சர்வ் பண்ணுமா. ஸோ அந்த ஸ்மெல்ல இது பண்ணி அதை போய் அதை சாப்பிட்டுட்டு அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இங்க பாத்தீங்களா அந்த குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மெயினா வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்ல இன்னும் நிறையவே இருக்கும். இது டைனிங் டேபிள் ஏரியா அந்த இடத்துலயுமே வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகி எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பண்ணது. இந்த கபோர்ட்ல இந்த மாதிரி ஹிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இதுவா வந்து வச்சிருக்காங்க. நீங்க கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து இது எங்க வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டு அவங்களே சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு சொல்லல அப்படின்னா எனக்கு இந்த இது வந்து கொஞ்சம் கொடுங்க, நான் வந்து அடுத்து வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னா அவங்க வந்து மேபி கொடுக்கலாம். எங்களுக்கு வந்து நாங்க கேட்டோம், அவங்க வந்து கொடுத்தாங்க. சோ அதனால வந்து பிரச்சனை கிடையாது. நாங்க வந்து கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒவ்வொரு டாட்டா அங்க இங்க வச்சுக்கிட்டோம். ஒன் ஃபுல் ஸ்லிப்பர் ஸ்டாண்டு, இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டுக்குள்ளேயுமே வந்து ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணாதான் போகும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இந்த சாக்ஸ் இது எல்லாமே வந்து அங்கதான் வச்சிருப்போம். பரவாயில்ல, சாக்ஸ் போனாலும் பரவாயில்ல, இந்த லாக்டவுன்ல வந்து யாரும் வந்து நம்ம வெளியவே போறதில்ல, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்ப்ரேவே பண்ண சொல்லியாச்சு. மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே பண்ணி இப்ப வந்து பெஸ்ட் ஃபுல் ஃப்ரீயா வந்து இருந்தாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா பெட்ல கூட வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பெட்டுக்கு கீழே வந்து அடிப்பாங்க. இது என்னோட சோஃபா, சோஃபாக்கு வந்து கீழே வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய அந்த குட்டி குட்டி முட்டையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அதையுமே வந்து அங்கேயும் ஸ்ப்ரே பண்ண சொல்லிட்டோம். அதே மாதிரி பெட்லையும் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியாச்சு. ஸோ அவங்க எல்லாம் வந்து முடிச்சுட்டு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கச்சடா கச்சடான்னு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப்பர் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அவங்களும் வந்து வந்துட்டாங்க கரெக்டாக. இதெல்லாம் 3 ஹவர்ஸ் முடியறது முன்னாடியே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.